திருஷ்யாம், மன்னிக்கணும், கொஞ்சம் சற்று காலதாமம். இந்த நகர்வில் நீங்கள் எந்த புள்ளியில் இருக்கீங்க? ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? எது நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நாட்டுக்கு நல்லது ஃபேர் போல் தான். அதாவது ஒன் நேஷன் ஒன் போல்னு சொல்கிறத விட ஒன் நேஷன் ஃபேர் போல்னு தான் சொல்லணும். நியாயமான தேர்தல்கள், சுதந்திரமான தேர்தல் நடத்தணும், அதுதான் உண்மையிலே நாட்டுக்கு நல்லது. மெஜாரிட்டி இல்லை, நம்பர் இல்லை, நண்பர் ஆசீர்வாத ஆச்சாரி ஒத்துக்கிறாரு. ஆனாலும் ஏன் இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மீண்டும் இந்த அரீனாவுக்கு கொண்டு வராங்க? இந்த இடத்துல நான் வந்து ஒரு சந்தேகம், என்னுடைய நண்பர், அவர் நெருங்கிய ஆர்எஸ்எஸ் தலைவர், பேர் சொன்னா ஆசீர்வாத ஆச்சாரிக்கு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. 400 சீட்டுன்னு இலக்கு வைக்கும் போது, அவரும் நானும் பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாருன்னா, ஏன் இந்த இலக்கு? ஏனென்றால் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய அந்த ஏஜ் முடிஞ்ச பிறகு அமித்ஷா அவர்கள் பிரதமர், அதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் ஜனாதிபதி. அவர் சொன்னது, அதாவது பொதுவான இந்த சந்தேகத்துல ஒரு அடிப்படை தன்மை இருக்கு. ஏன்னா நம்பரே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்கு நீங்க சொல்லணும்? அப்ப பீட்டர் சொன்ன மாதிரி எல்லாரையும் வெளியேற்றிட்டு இத மசோதாவை நிறைவேற்றினா அது இன்னும் கேலி கூத்தாகும். அப்பவுமே இது நடந்து டைவர்ஸ் சாத்தியம் இல்ல. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து 50% சட்டமன்றங்கள் வந்து இதுக்கு ஒத்துக்கிடணும், அதுக்கு வாய்ப்பு இல்ல. அது போக நம்மகிட்ட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அப்ப 100 நாள் முடிந்த பிறகு, லோக்சபா சட்டமன்ற தேர்தல் 100 நாள் முடிந்த பிறகு, எல்லா மாநிலத்திலயும் மீண்டும் வந்து நம்ம நடத்தவிருக்கிற பேரூராட்சி வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட பொறுப்புக்கு போகும். அதுக்கு பொது வாக்காளர் பட்டியல் சொல்றாங்க. பொது வாக்காளர் பட்டியல் வச்சுதான் தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தோட பொது வாக்காளர் பட்டியல் வச்சுதான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனே வந்து வாக்காளர் பட்டியலை தயார் செய்யுது. அப்புறம் எங்க பொது வாக்காளர் பட்டியல் வருது? ஆக ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை இப்ப முன்னெடுக்கணும்? கடுப்பேத்துறாங்க மயிலாடு. பொலிட்டிகல் டிஸ்கோர்ஸ் எதை நோக்கி போகுது? நம்ம வந்து பாலிசிஸ பேசணும், ப்ரோக்ராம்ஸ பத்தி பேசணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ பத்தி பேசணும், அதானே வந்து பாலிடிக்ஸ். ஆமா, இந்த மூணையும் விட்டுட்டு நடைமுறை சாத்தியமே இல்ல, எங்கிட்ட எண்ணிக்கையே இல்ல, ஆனா இப்ப இதை பத்தி எல்லாரும் பேசுங்க. அப்ப இது கடுப்பேத்துறாங்க மயிலாடு கேட்டகரி தர வேற வழி என்ன ஐடியாவா இருக்கும் நினைக்கிறீங்க? மத்திய அரசினுடைய திட்டம் என்னவா இருக்கும், அல்லது முதலமைச்சர் சொல்ற மாதிரியான ஒரு டைவர்டிங் பாலிடிக்ஸ் இது, மற்ற பிரச்சனைகள் இந்த திசை திருப்புறது அப்படிங்கறதா பாக்கணுமா, இல்ல அவங்க என்ன இதுக்கான முயற்சி நினைக்கிறீங்க? எண்ணிக்கை இருக்காது, இல்ல திரு பீட்டர் அவர்கள் குறிப்பிடுறாங்க எல்லாரையும் வெளியேற்றிட்டும் அதை நிறைவேற்றுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. சோதனாச்சியப்பன் கமிட்டி ரிப்போர்ட் படிச்சு பாத்தீங்கன்னா, சார், ஒன் நேஷன் டூ போல்ங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது 60 மாசத்துக்கு ஒருக்க நம்ம இப்ப எலெக்ஷன் நடத்துறோம், அதுக்கு பதிலாக 30 மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன், ஒன் நேஷன் டூ போல். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, மக்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு வழி இருக்கு. இப்போ உதாரணமா 21 தேர்தல், நம்ம தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 24 தேர்தல், அந்த ஆட்சி பேரில் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத அது உணர்த்துது. இதே மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆமா, அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஜனநாயகத்துல. 5 வருஷம் கழிச்சு தான் மக்கள் வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்றது ஜனநாயகம் அல்ல. ஓகே, 2.5 வருஷத்துக்கு ஒரு கருத்து தெரிவிப்பதற்கான வசதியை ஏற்படுத்துறதுக்கு ஒன் நேஷன் ஒன் போல் சொல்றதை விட ஒன் நேஷன் டூ போல்னு சொல்லலாம். ஓகே, இது சுதர்சன் கருத்து மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு நிதி ஆயோக் இதே கருத்து சொல்லுது. ஓகே, சேம் கருத்து தான். இது வந்து இப்படியான நடைமுறை சாத்தியம் என்பது 2 போல் வச்சா சாத்தியமாகும், பெரிய அளவுக்கான சட்ட திருத்தங்கள் தேவைப்படாது. மாநில சட்டமன்றங்களோட அந்த 50% ஒபினியன் மட்டும் நம்ம வாங்க வேண்டியது வரும். ஏன்னா பிக்ஸட் டெனியூருக்கும் பிளெக்சிபிள் டெனியூருக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்க 5 வருஷம் பிக்ஸட் டெனியூர்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்தா அடுத்த 2 வருஷத்துக்கு மட்டும் ஒரு தேர்தல் நடத்த முடியாது. அப்போ அடிப்படையே மாறிடும், 5 வருஷத்துக்கு ஓட்டு போட்ட மக்களோட அடிப்படையே மாறிடும். அப்போ நடைமுறை சாத்தியமே இல்லை. ஆனாலும் ஏன் இதை வந்து இப்போது வந்து முன்னெடுக்கிறார்கள் என்றால், முதலமைச்சரோட சந்தேகப்படி திசை திருப்பல் தான் நானும் நினைக்கிறேன். ஓகே ஓகே, பேசல சார். திரு ஆச்சாரி, இது ஒரு திசை திருப்பலை தவிர வேற என்ன இருக்க முடியும்? இன்னொன்னு, 2 தேர்தல் அப்படிங்கறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? ஒரு வாக்காளன் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நிராகரிக்கிற ஒரு இடத்துல ஜனநாயகத்துல எப்படி ஏற்க முடியும்னு கேட்கிறேன். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் பீட்டர் அல்போன் சொன்னதுக்கும் அதே மாதிரி திமுக நண்பர் சொன்னதுக்கும் நான் வந்து பதில் சொல்லிடுறேன். ஏன்னா அப்பதான் நான் வந்து கையை தூக்கினேன், நீங்க என்னை அமைதியா இருக்க சொன்னீங்க. திமுக நண்பருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்னுடைய அனுபவத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 2004 to 2007 வரை ஒரு ராஜா வந்து சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்தார். அவருடைய அந்த டென்யூர்ல அவர் எடுத்த மிகப்பெரிய முடிவு
இன்ஃபேக்ட் வந்து திரு ராஜா தன்னுடைய சுயசரி எழுதினார்னா இந்த முக்கியமான இந்த ஒரு முடிவை வந்து அவர் எழுதணும். என்னன்னா அதற்கு முன்பு வரை எப்படி இருந்துச்சுன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்குரிய அனுமதியும் வன பாதுகாப்புக்குரிய அனுமதியும் வந்து மத்திய அரசு தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப வந்து அவர் ராஜா என்ன நினைச்சார்னா டாக்டர் கலைஞர் வந்து அவர்கிட்ட சொன்னார், இன்ஃபேக்ட் பா இது மாதிரி மாநில அரசுகளுக்கும் நீ வந்து அதிகார பகிர்வு செய்ய எல்லாத்தையும் வந்து நீ டெல்லியிலே வச்சுக்காத அப்படின்னு அவர் சொன்னார். உடனடியாக அவர் வந்து நான் கண்டிப்பா இதை செய்யறேன் ஐயா அப்படின்ட்டு இங்க டெல்லிக்கு வந்துட்டு அதிகாரிகளோட கலந்து பேசினார். அப்ப எடுத்த முடிவு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல உள்ளது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும், அதுக்கு கீழே உள்ள தொகையோட எல்லா திட்டங்களும் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முடிவை எடுத்தார். அப்ப அந்த கொள்கை முடிவை எடுத்து அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் சமயத்துல என்னாச்சுன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா புதுச்சேரி அப்படின்னு எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஃபைல ராஜா வந்து அங்க அனுப்பினாரு எலெக்ஷன் கமிஷனுக்கு. அந்த திட்டத்துக்குரிய அந்த கொள்கை முடிவை எங்களால 2006 மே வர அனௌன்ஸ் பண்ண முடியல சார். அப்ப நண்பர் சொல்றாரு இல்லைங்களா இன்காம்பிடன்ஸ், உண்மையிலே வந்து நண்பர் என்னை திட்டம் நினைச்சுட்டு இருந்தாரு. ஆக்சுவலி அது கிடையாது, உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ராஜாவுடைய அந்த ஆட்சி சமயத்துல அவர் தன்னுடைய சுயசரிதை இதை கண்டிப்பா அவர் எழுதல், இதுதான் பாலிசி பேரலிசிஸ். இது மாதிரியான பாலிசி பேரலிசிஸ் வரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்ததாக வந்து அவரே சொன்னாரு பட்ஜெட்ல எவ்வளவு சார் 4000 கோடி 5000 கோடி தான் அப்படின்னு. சென்டர் ஃபார் மீடியா ஸ்டடிஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, அதுல வந்து அவங்க எதை கம்பேர் பண்றாங்கன்னா 1951-52 முதல் முறையாக தேர்தல் நடச்சு இல்லைங்களா அதுக்கு ஓவரால் செலவு என்னன்னா 10.5 கோடி அதாவது 5.5 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் 2014 3870 கோடி ரூபாய். 2019 அதாவது வந்து பார்ட்டிகள் அவங்க வந்து செலவு பண்றது எல்லா செலவுகளுக்கு தான் நீங்க பாக்கணும். 4000 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னு நீங்க விட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு வந்து அவங்க செலவு பண்றதுக்கு கணக்கு வழக்கே கிடையாது. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, நான் சொல்லல கண்ட்ரோல் பண்ணுறாங்க சட்டங்களின் அடிப்படையில 30 லட்சம் No, Karthikeyan, you are yes. not understanding yes. the main issue. Sir, கட்சிகளுக்கு கேண்டிடேட்டுகள் உள்ளது. ஆமா சார், நீங்க வெளிப்படையா அறிவிங்க சார், வெளிப்படையா எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் வெளிப்படையா அறிவிச்சுட்டு இதுதான் செலவு இதுதான் வருவாய் அப்படின்னு கட்சிகள் வாங்கல.